ஹாய் மை டியர்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மருதீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு கோபுரம், வேறு லெவலில் ஒரு சிவன் சிலை. அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அடுத்து அப்படியே கோயிலில் வந்து காரை விட்டு இறங்கி நம்ம டெம்பிளை பார்க்குறோம். அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ஜூம் பண்ணால் கூட சரியாக தெரிய மாட்டேங்குது ஐயா. யோப்பா, அப்படியே உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் இதுதான், நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ளே போக போகிறோம். இந்த சைடு இந்த சைடு ரெண்டு யானையை நிற்க கட்டி வச்சுருக்காங்க, பொம்மை யானை. யார் ஹே முட்டை பாஸ்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே ரைட் பக்கிட்டு திரும்பினீங்கன்னா லிஃப்ட்டில் மேலே அந்த கோபுரத்து மேலே போகிறதுக்கு லிஃப்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு பெரிய ஆளுங்களுக்கு 10 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 5 ரூபா. டைமிங் மேலே போட்டிருக்கு பார்த்துக்குங்க, 7 to 12 அந்த மாதிரி. இதுதான் உள்ள டெம்பிளுக்குள்ளே போகிற வழி. இங்கே தான் லக்கேஜ் வச்சுக்கிறது. மழை பெஞ்சிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துலேயே கடல், கொடிமரம் வாங்கல, அது இதுதான். கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இங்கே மக்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துட்ருக்காங்க. இதுதான் உள்ளே போகணும், கோயிலுக்குள்ளே போகிற வழி. அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம்னு வச்சிங்கண்ணே, அது சாமிக்கு மட்டே உள்ளே போகிறோம். உள்ளே இருக்குது சாமி, உள்ளே போன அளவு இல்லைன்றாங்க. அதனால் நான் தலைவனை மட்டும் வீடியோ எடுக்கலை, சிவனை மட்டும் வெளியில் மட்டும் எடுத்து வச்சிருக்க பார்த்துக்கோங்க. அப்படியே சிவனை பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா பக்கத்திலே விநாயகர் இருக்காங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் சாமி. ஃபுல்லாக மழை பெஞ்சனால என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல சொல்லிட்டேன். லெஃப்டில் முருகன் சாமி இருந்துச்சு, பக்கத்துலேயே ஒரு தேர் வச்சுருந்தாங்க சின்னதாக. அடுத்தது அம்மன் சிலை. நவகிரகத்தை அப்படியே ரெண்டு சுற்று சுற்று மூணு சுற்று சுற்றிட்டு இதோட போதுன்ட்டு துளசி மாடத்தை பார்த்துட்டு அப்படியே உள்ளே இருந்து ஒரு வீடியோ காட்டிட்டு தலைவன் இங்கிட்டும் சிவன் தலைவன் இருக்கிறாரு. வேகமாக ஓடி போய் இந்த மலையிலையும் என் தலைவனை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா வீடியோ எடுத்துட்டு கண் குளிர்ச்சியாக பார்த்துட்டு என்ன ஒரு ஆனந்தம். சிவன் பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும் சிவனை பார்க்கறது எவ்வளோ ஒரு அருமை. Thank you.
இவர் யாருன்னு தெரியல, ஆள் வெயிட்டாக இருக்காப்புல, ஆள் பசு மாடு பசுலாம் வச்சுருக்காரு போல், இவர் தான் இவர் இதெல்லாம் தீனி போடுவார் போல், ஆள் வெயிட்டாக இருக்காப்புல. இங்கே ஒரு சிவன் இவரையும் கும்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுங்க, சாமி கும்பிட்டுங்க எல்லாரும். கூட்டமே இல்லை அப்படின்னு பார்த்தா தலைவர் சனீஸ்வரன் இருக்காரு, வேற லெவலில் உட்காந்துருந்தாரு. என்னடா கூட்டம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நானும் உள்ளே போகாத சாவியை மட்டும் வெளில நின்று சாவி கொண்டு ஜூம் பண்ணிட்டு இந்த போயிட்டு வட்டேன். அங்கே ஏதோ செலவு வச்சுருக்காங்க, மழை வரனால நாங்கள் நல்லா போக முடியல, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வீடியோவில் சரியாக தெரியல மழை பேர். ஜாலியாக நல்லா ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக வந்துட்டு நிம்மதியாக போங்க, சந்தோஷமாக போங்க. ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, எல்லாரும் ஒரு